நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த வீடியோவை பற்றி நம்ம பேச போகிறது சைக்ளோன் பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி இப்போ என்ன கரண்ட் நியூஸ் என்னென்னா, வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இப்பொழுது புயலாக வலுப்பெற்றது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ கண்டி பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டாப்பிக்லாம் கிடையாது, இப்போ நடந்த ஒரு ஈவெண்ட்டு தான். என்னென்னா அந்த சைக்ளோன் தாக்குடே என்னடா வந்துட்டு போயிடுச்சு, எதுவுமே அதை பற்றி ஒன்றும் பெருசாகவே அதை பேசலையே யாரும் அப்படின்னா, அது வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நார்மலாக விட்டுட்டாங்க. பட் இது வந்து ஒரு சாதாரண புயல் கிடையாது, இது வந்து ஒரு ஆரம்பமான புயல் தான். இப்போ இது வந்து ஒரு ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு கடுமையான என்ன சொல்லலாம், எக்ஸ்ட்ரீம் சிவியர் சைக்ளோன் ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க. அதாவது ரொம்ப உச்ச தீவிர புயல். இப்போ நம்ம ஜென்ரலாக சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம், இந்த பே ஆஃப் பெங்காலில் தான் அதிகமாக சைக்ளோனாக க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். பட் அதிக சைக்ளோன் ரொம்ப இன்டென்சிஃபிகேஷன், அதாவது என்ன சொல்லலாம்னா ரொம்ப அதிக ஆற்றல் கூடிய ஒரு சைக்ளோன், அதெல்லாம் ஃபார்ம் ஆகிறது பேசிக்காக எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நம்ம வங்கக்கடலின் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருப்போம். அடிக்கடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அந்த நியூஸ்லாம் பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி அரபிக்கடலில் உச்சக்கட்ட தீவிர புயல், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆராய போகிறோங்க. ஸோ இது பேசிக்னா சைக்ளோன் என்னிலிருந்து இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற வரையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைக்ளோன் எங்கெங்கெல்லாம் எங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, லட்சத்தீப்பில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெல்ல மெல்ல எங்கே நோக்கி வந்துட்டு இருந்துருக்கு அப்படின்னா, கேரளா வெஸ்ட் கோஸ்ட் ரீஜன் சொல்லலாம். இந்த கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், அந்த மாதிரி இந்த வெஸ்ட் கோஸ்ட் ரீஜன் வழியாகவே மூவ் ஆகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இன்டென்சிஃபிகேஷன், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸ் தரேன், அந்த அளவுக்கு ஒரு பெரிய கடல் சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அங்கே நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும், அந்த மும்பை ரீஜன் ஓரமாக அங்கே ரோடு ஓரத்திலிருந்து அந்த கடல் சீற்றம் ஜென்ரலாக இருக்கும். பட் இந்தளவுக்கு அதிகமான கடல் சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரபிக்கடலில் இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா கடைசியாக கடந்த 5 வருஷமாக தான் ஓரளவு ஒரு இன்டென்சிஃபிகேஷனான ஒரு புயல் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேக் புயலாகட்டும், இப்போ வாயு புயலாகட்டும், அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் இப்போ வரிசையாக அந்த மாதிரி ஒரு புயல்கள் கடந்த ஒரு 5 வருஷமாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலாக அந்த புயல் சைக்ளோன் அப்படிங்கிறமே இதோட ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக பார்த்துக்கலாங்க. அப்படின்ட்டு இப்போ சைக்ளோனுங்கிறது இப்போ குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியும் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் லோ எப்பயும் மழை எங்கே பெய்யும் அப்படின்னா, எங்கே லோ ப்ரெஷர் ஜோன் க்ரியேட் ஆகுதோ அங்கே தான் வந்து நல்லா பெய்யும். ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் இது விண்டு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் படிச்சிருப்போம். ஸோ இது வந்து பேசிக்ஸ் வந்து திரும்பி நான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு லோ ப்ரெஷர் ஜோன் ஃபார்ம் ஆகுது எப்படி அப்படிங்கிறது ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும், வாட்டர் எவாப்ரேட் ஆகும், கண்டென்சேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் க்ளவுட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இடத்த வந்து ஒரு லோ டிப்ரெஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ கண்டென்சேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, வாட்டர் எவாப்ரேட் வாட்டர் இருக்குது. ஸோ இதில் ஸோ கேஸஸ் டு லிக்விட் அந்த எவாப்ரேஷன், அந்த எவாப்ரேஷன் வந்து திருப்பி மாய்ஸ்டராக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற சின்ன சின்ன மாய்ஸ்டர் மாலிகுலர் ஃபார்ம் ஆகுது. அதுதான் அந்த க்ளவுட் ஃபார்மேஷன்ஸ், அந்த க்ளவுட் ஃபார்மேஷனில் அந்த சின்ன சின்ன மாய்ஸ்டர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமிலேட் ஆகி ஸோ ஒரு பெரிய ஜெயிண்ட் சைக்ளோனாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இல்லை நார்மலான இடத்த எப்படி ஃபார்ம் ஆகுனா, ஜெயிண்ட் ஒரு க்ளவுடியாக ஃபார்ம் ஆகி அந்த இடத்த மழை பெய்யும். பட் இந்த சைக்ளோனுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி கண்டினியூஸ் சப்ளை, எனர்ஜிக்கு அந்த எனர்ஜி சஸ்டெயின் ஆக கண்டினியூஸாக சப்ளை கிடச்சிக்கிட்டே இருக்குது. அது எப்படி அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ எங்கே அதிகமான அங்கே சைக்ளோன் ஃபார்ம் ஆகுனா அந்த சீ சர்ஃபேஸ் வந்து வார்மாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த நீராவி வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக அந்த ஹீட் சீ சர்ஃபேஸ் ஹீட் ஆகிட்டே இருக்கும்பொழுது அந்த அங்கே என்ன ஆகுது, எவாப்ரேஷன் நடக்குது, கண்டென்சேஷன் நடக்குது, அக்யூமுலேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி அக்யூமுலேஷன் ஆகிட்டே இருக்கும்போது சொல்லியும் அந்த தெரியும் அவங்கள சைக்ளோன் வந்து ஃபஸ்ட்டு சின்ன டிப்ரெஷனாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த சுழற்சி வந்து ரொம்ப அப்படியே அந்த அடர் டென்சர் சொல்லலாம், அந்த டென்சர் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி டென்சர் அதிகமாக இது வந்து ஃபஸ்ட்டு என்னவாக ஃபார்ம் ஆகுதுன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் தீவிர புயலாக ஃபார்ம் ஆகுது, அப்புறம் அதிதீவிர புயலாக ஃபார்ம் ஆகுது, அப்புறம் உச்சத்தீவிர புயலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இது என்ன ஆகும் அப்படி அந்த மாதிரி திருப்பி லோ ப்ரெஷர் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். திருப்பி என்ன எவாப்ரேஷன் நடக்க திருப்பி லோ ப்ரெஷர் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், திருப்பி டென்சர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மூவாக குறிப்பாக எங்கே அந்த எந்த இடத்துலாம் வந்து அந்த இடத்துலாம் தாக்கம் ஏற்படும், எங்கெங்கெல்லாம் போகுதோ ஸோ அந்த இடத்த பயங்கரமான தாக்கம் ஏற்படுத்தும். ஸோ கரை கடந்ததும் அது வலுவிழந்து நார்மலாக போயிட்டு தான் சைக்ளோனோட ப்ராசஸ். இப்போ இந்த சைக்ளோன் குறிப்பாக ஹை இன்டென்சிஃபிகேஷன் சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது, அதுவும் அரேபியன் சீயில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது, இது வந்து ஒரு புதிய ட்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறது, இந்த பே ஆஃப் பெங்கால் மொத்தம் இருக்கிற சைக்ளோன்லே மொத்தம் 5 சைக்ளோன் ஜென்ரலாக நம்ம இந்தியாவை தாக்குதுன்னு வச்சுக்கிங்க, மேக்ஸிமம் 5 சைக்ளோன் to 10 சைக்ளோன் தான் இருக்கும். பட் அந்த 5 சைக்ளோனில் 4 சைக்ளோன் பே ஆஃப் பெங்கால் இருந்து தான் வரும், ஒரு சைக்ளோன் மட்டும்தான் அரேபியன் சீலிருந்து வரும்.
ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக பே ஆஃப் பெங்கால் இங்கே அரேபியன் சீயை கம்பேர் பண்ணும்போது பே ஆஃப் பெங்கால் இருக்க அந்த சி அந்த சீதோஷன் நிலை வந்து வார்ம் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா அதிகமான எவப்ரேஷன் நடக்கும். ஸோ ஜென்ரலாக அங்கே தான் வந்து என்ன எப்படி அந்த வார்ம் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஜென்ரலாக வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் வாட்டர் இருக்கும், கீழே வார்ம் வாட்டர் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஓஷனில் அந்த மாதிரி மாறி மாறி இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதில் அதுக்கான காரணம் என்னென்னா, பே ஆஃப் பெங்கால் அந்த மாதிரி ரீஜனில் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளோ அங்கே அதிகமாக இருக்கும். இப்போ அந்த சொல் இந்த கங்கா ரிவர் அந்த மாதிரி ரிவர்ஸும் அதே மாதிரி நிறையா அந்த ட்ரிபியூட்ரிஸ் பெரிய நான் பெரிய ரிவர் நிறைய இருக்கும்ல, சுற்றி இருக்கும் இந்தோனேஷியா மை மியான்மர் அந்த மாதிரி சுற்றி இருக்க அங்கே இருக்க இடத்துல என்னாகனா அந்த கோல்ட் வாட்டர் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அந்த கோல்ட் வாட்டர் சப்ரஸ் பண்ணிடும். ஸோ மேலே இருக்க அங்கே அந்த வார்ம் வாட்டர் அப்படியே தான் ஸ்டேபிளாக இருந்துகிட்டு இருக்கும், அது கண்டினியூஸாக எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உச்சத்தீவிர புயல் அதிகமாக வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து பே ஆஃப் பெங்கால் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். பட் இப்போ சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ட்ரெண்டு மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கடந்த 5 வருஷமாக ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சயின்டிஸ்ட்டும் கிளைமேட்டாலஜிஸ்ட்டும் இப்போ அந்த விஷயம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ கடந்த 5 வருஷமாக மேக் புயலாகட்டும் வாயு புயலாகட்டும் இன்னும் சில புயல்கள் எங்கே தாக்குது அப்படின்னா, இங்கே இந்தியாவையும் அந்த அரேபியன்சியில் நிறையா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இப்போ அந்த வாயு புயலும் இந்த மேக் புயலும் இந்த அரேபியன்சியில் எப்பயும் அந்த அரேபியன்சிக்கும் அந்த ஓமன் ஏமனை தான் என்றைக்கும் அந்த புயல்கள்லாம் தாக்கும் அப்படின்னு சொல்லி, ஜென்ரலாக அங்கே இருக்க ஜென்ரேட்டர் புயல் வந்து அதிக தாக்கத்தை எங்கே ஏற்படுத்தும், ஓமன் ஏமன் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த தாக்கம் இப்போ அப்படியே இன்னும் சீதோஷ நிலை அதிகமாக அதிகமாக அந்த வெப்பம் அதிகமாக அதிகமாக. ஸோ எங்கள் அரேபியன்சிலே இன்னும் நல்ல ஒரு இன்டென்சிஃபிகேஷனான எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் சிவில் சைக்ளோன் ஸ்டாம் அப்படிமாங்க. ஸோ அந்த ஸ்டாம் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான விஷயம் தான் நம்ம சொல்லுங்கள். ஜென்ரலாக நான் இந்த ஃபஸ்ட்டு பேசிக் சொல்லிடுறேன். இந்த டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிராபிக்கல் சைக்ளோன் எங்கே ஃபார்ம் ஆகுனா, இந்த ஈக்குவேட்டர் மேலே வந்து நம்ம டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து கீழே இருக்குது, நம்ம இந்தியா வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் அந்த பூமத்தில் இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ அங்கேயும் கீழே வந்து டிராபிக் ஆஃப் ஆஃப்ரிக்கன் அந்த ரெண்டு ரீஜனுக்குள்ளே ஒரு ரெயின்ஃபால் ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த டிராபிக்கல் சைக்ளோன் அப்படிம்பாங்க. இந்த டிராபிக்கல் சைக்ளோன் ஜென்ரலாக மோர் இன்டென்சிஃபிகேஷன் ஆகிறதுக்கு இன்னும் முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனலாக சொல்கிறது என்னென்னா குளோபல் வார்மிங் அப்படிங்கிறேன், புவி வெப்பமயம் ஆகுது அப்படிங்கிறேன். இப்போ இதுக்கான காரணம் யார் அப்படின்னா, இன்னும் இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி தான். இன்னும் அதிகமாக இன்னும் புவி அதிகமாக வெப்பமயம் ஆக ஆக என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னும் அரேபியன்சியும் பயங்கர இன்டென்சிஃபிகேஷன் சைக்ளோன் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பெனிஸில் ஃபேக்ட்ரிஸில் நடக்கிற எல்லா இடத்தையும் கரெக்டான ஆடிட் என்வாய்மெண்ட் ஆடிட், ஸோ என்வாய்மெண்ட் இஷ்யூ எதுவுமே இல்லாத மாதிரி ஆடிட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒரு பேசிக்காக அந்த விஷயம் சொல்கிறேன். அதே மாதிரி எமிஷன் கார்பன் மோனாக்சைடு எமிஷன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஸோ இதெல்லாம் ஜீரோ நிறையா அக்ரிமெண்ட் போட்டுட்ருக்காங்க. ஆஸ்திரேலியா நிறையா அக்ரிமெண்ட் 2025 நம்ம ஜீரோ எமிஷன் கொண்டு வரலாம்ன்ட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். ஒழிய இது இன்னும் டெவலப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, இந்த நான் இன்னும் சொல்கிறோம் இப்போ என்ன, இப்போ இது இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி திருப்பி ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்த விஷயம் என்னென்னா, இதெல்லாம் ஒரு 15 டேஸ் முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, அண்டார்டிகாவில் இருக்க பனிப்பாறைகள் கிராக் ஆகி அதிகமாக வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக ரோனி அப்படிங்கிற ஒரு பெரிய பாறை, ஸோ பெரிய பனிப்பாறை, அந்த பனிப்பாறை இப்போ கிராக் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு அந்த வானிலை ஆராய்ச்சி மையம் நமக்கு சொல்லுது. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதிகமாக மெல்ட் ஆகிட்டுருக்க இப்போ மொத்த அண்டார்டிகாவும் மெல்ட் ஆச்சு அப்படின்னா, 190 அடி உயரம் வரையும் கடல் மட்டம் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 190 அடிங்கும் போது நம்ம யோசிச்சு பார்த்துங்க, ஒன்றும் நம்ம ஒன்றும் என்ன பண்ண முடியும், ஒன்றும் இல்லை, எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாம் நீந்திட்டு தான் போயணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்ஸ்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் என்வாயன்மெண்ட் பொல்யூஷன்ஸை கட்டுப்படுத்துறது தான் ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லிக்க முடியும். ஸோ இந்த அண்டார்டிகா விஷயமாகட்டும் இதாகட்டும், ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் ஏன்னா இந்த அழிவு ரொம்ப பக்கமாகவே வர சான்ஸ் இருக்குது, வெறும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பனிப்பாறை மெல்ட் நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஸோ இந்த தாக்குடே புயல் கேரளா கர்நாடகா குஜராத்தில் இருக்க லேண்ட்ஸ்லைடு இது பண்ணியிருக்கு, ரொம்ப பயங்கரமான ஒரு சிதைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இதில் யார் முக்கியமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களாம் ஒரு பெரிய கைத்தட்டலே சொல்லலாம். ஏன்னா நேஷனல் டிசாஸ்டர் ஃபோர்ஸும் ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபோர்ஸும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் நேவி இவங்களோட பிளே இவங்களோட ரோல் வந்து ரொம்ப கீ ரோலாக இருந்திருக்கு, ரொம்ப முக்கியமான ரோலாக இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மும்பையில் சில அங்கே இருக்க அந்த ஆயில் ரிஃபைனரி பிளான்ட்டில் ஆகின பிரச்சனை, ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப துரிதமாக செயல்பட்டுருக்காங்க, ரொம்ப கவர்மெண்ட் வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டுருக்காங்க. அதே சமயத்தில் அந்த மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த வீரர்கள் படை வீரர்கள் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இது போல் இப்போ ஜென்ரலாக ப்ரீ மான்சூன் சீசனில் மே டு ஜூன் இந்த மாதிரி ஸ்டாம்ஸ் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் மான்சூன் சீசன் அப்படிமாங்க, அது வந்து அக்டோபர் நவம்பரில் வரும். ஸோ அதை நம்ம வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிற டைமில் அங்கேயும் அந்த பே ஆஃப் பெங்கால் வந்து நிறையா சைக்ளிக் ஸ்டாம் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்.
ஸோ இந்த சைக்ளிக் ஸ்டாம் இப்படி ஃபார்ம் ஆகிறத ரொம்ப என்ன சொல்கிறது, நார்மலாக ஜென்ரலாக ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இதை வந்து ரொம்ப இன்டென்சிஃபிகேஷனாக நம்ம கொண்டு போகிறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம தான் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்த விரும்பியிருந்தேன். ஸோ எல்லாமே நிறைய பேர் நிறைய இண்டஸ்ட்ரி வச்சுருப்பீங்க, கம்பெனிஸ் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த இப்போ இருக்க சொல்லுவோமே, இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புஞ்சை நோய் வருது, கொரோனா வருது, கோவிட் வருது, அது வருது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த புஞ்சை நோய் பொல்யூஷனால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எந்த நோய் யாருக்கு எப்போ வரும்னே தெரியாது, அதை 50% தான் குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வீடியோஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது 50% தான் வந்து காப்பாற்ற முடியும், 50% வந்து மார்ட்டிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து காசை வாங்கிக்கிட்டு, காசு சில பேர் வாங்கியிருப்பாங்க, வாங்காமல் இருந்துக்கலாம். ஸோ காசை வாங்கிக்கிட்டு தப்பு பண்ணுற அவங்கள அவங்களுக்கும் பாதிக்குதுங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ எல்லாம் அந்த காசை வாங்குறதுக்கு பதிலாக அந்த கம்பெனிஸில் இருக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரியோ இல்லை பெரிய பெரிய டஸ்ட் பொல்யூஷன் இண்டஸ்ட்ரியோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்குப்ரேட்டர் அதே மாதிரி அந்த டஸ்ட் கலெக்டர் அவங்களெலாம் அதை வைக்க சொல்ல வாங்குறக்காக, நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற காசு வேணாம், நீங்கள் அதை வச்சுருங்க, என்னோடய காசு எங்கே நாங்கள் ஃபைன் போட்டால் அதோட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணாவே இந்த மாதிரி பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். ஸோ எல்லாம் அதை பாருங்கள். ஏன்னா என்ன பண்ணுறோமோ அது நம்மளை தான் பாதிக்குது. நம்ம என்னென்ன நம்ம வண்டி அதிகமாக யூஸ் பண்ணுறதாகட்டும், இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கூட நம்ம மேபி நான் பண்ணுறதா கூட இருக்கலாம், நீங்கள் பண்ணுறதா கொடுக்கலாம். தேவையில்லாமல் நம்ம அடிக்கடி வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறதும் ஒரு ரீசன் தான். ஏன்னா அங்கே இருக்க கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம பைக் மூலமாக விட்டுட்டுருக்கோம், சும்மா சும்மா நடக்கிற விஷயம் இது. இதை வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு இதையும் நம்ம தடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்படி இருக்க சுச்சுவேஷன்ஸில் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி, பாருங்கள், பை.